اهلا وسهلا يا رمضان شهر التوبة والغفران مرحبا بك رمضان رمضان شهر الذكر والإحسان اهلا وسهلا يا رمضان شهر الصدقة والإكرام الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ஒசலு வலுத் முஹம்மதின் அம்மாபாது கண்ணியத்துக்கும் அன்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரர்களே புனிதமான ரமதானுடைய மாதத்திலே அதுவும் கடைசி பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம் கடைசி பகுதியிலே விசேஷமாக நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் யாத்திக்காக இருப்பார்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே தரிப்பார்கள் அந்த நேரத்திலே தங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திய நிலையிலே உலக விடயங்களை விட்டும் அப்புறப்படுத்திய ஒரு நிலையில் அவர்கள் அந்த நேரங்களை பள்ளி வாயிலுக்குள் கழிப்பார்கள் இந்த ஐத்திகாஃப் ஒரு முஸ்லீமுக்கு சுண்ணத்து எல்லா காலங்களிலும் ஆனால் தமதானுடைய கடைசி பகுதியிலே சுண்ணா முகக்கதாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவு செல்லம் மிக இருக்கிறார்கள் இது கடைசி பத்திலே செய்யக்கூடிய அமட்களிலே மிக முக்கியமான ஒரு அமல் அடுத்ததாக நடகை விட்டும் மனிதன் விடுதலை அல்லாஹு விடத்திலே கேட்க வேண்டிய பகுதி நாயகம் சல்லாஹூ அலி உசலன் சொல்கிறார்கள் அல்லாஹூ தாலா ரமதானுடைய ஆரம்ப நாள் ஆரம்ப நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் பெருங்கொண்ட மக்களை அல்லாஹ் நடகை விட்டு விடுதலை செய்கிறான் கடைசி பகுதி வரும்போது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனை எண்ணிக்கையை அல்லாஹ் நடகை விட்டு விடுதலை செய்தானோ அது போன்ற எண்ணிக்கையை கடைசி நாட்களிலே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் பல மடங்கான எண்ணிக்கைகளை நரகை விட்டும் விடுதலை செய்கிறான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாயகம் சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அடிக்கடி நரகை விட்டும் விடுதலை செய்யக்கூடிய அதாவது அல்லாஹு தாலா எங்களுக்கு நரகை ஹராமாக்க வேண்டும் என்ற பொருள் அடங்கிய துவாக்களை கேட்டு வந்திருக்கிறார்கள் கணியத்து குழியில்களை அப்படி என்று சொன்னால் இந்த கடைசி பகுதியில் நாங்களும் அதிகம் அதிகம் அல்லாஹு விடத்தில் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் அவருடைய ஆஃபுவை கேட்க வேண்டும் அவரிடத்தில் நரகை விட்டும் விடுதலை செய் விடுதலையை கேட்க வேண்டும் இவைகள் அத்தனையும் நடப்பதற்கு காரணமாக அமைவது அல்லாஹ் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் யாராலும் சொருக்கு நுடைய முடியாது ஏனென்றால் அல்லாஹுக்கு தகுதியான விபாதத்தை மனிதர்கள் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள் நாயகம் சொல்லல்லாஹ் வலைவசல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீதுதான் அல்லாஹுக்கு சில மலாய்காமர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து சுஜூதில் தான் இருக்கிறார்கள் அந்த மலாய்கா ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டதோ இந்த சமூகம் பற்றி எந்த தகவலும் தெரியாது அவர்கள் சுஜூதிலே அல்லாஹுவை தஸ்மி செய்து வந்து இருக்கிறார்கள் இவங்க எப்போது தலையை சுஜூதிலிருந்து தூக்குவார்கள் என்றால் உலகம் அழிவதற்காக வேண்டி அழிக்கப்படுவதற்காக வேண்டி இஸ்ராஃபி அலிஸ்லாம் அவர்கள் சூர் ஊதும் போதுதான் இந்த மலாய்க்காமார்கள் தங்களுடைய தலையை உயர்த்துவார்கள் சுஜூதிலிருந்து எவ்வளவு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக அவங்க சுஜூதில் இருக்கிறாங்க இவன் சுஜூதிலிருந்து தலையை தூக்கினத்தோடு ஓதக்கூடிய துவாவை நாயகம் சொல்லலா சொல்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்களாம் சுபஹானக் யா அல்லா நீ பரிசுத்தமானவன் யா அல்லா நீ எப்படி வணங்கப்பட வேண்டுமோ உனக்காக உன்னுடைய தகுதி உன்னுடைய வல்லமைக்கு தகுதியான வணக்கம் எப்படி வர வேண்டுமோ அவ்வாறான வணக்கத்தை நாங்கள் செய்யவில்லை எங்களை மன்னிப்பாயாக என்று அந்த மலாய்க்கா மர்கள் சொல்வார்கள் என்று சில அல்லாஹ் சொன்னார்கள் இதிலிருந்து என்ன விளங்குவது என்றால் அல்லாஹுத்தாலாவுக்கு தகுதியான வணக்கம் எங்களால் வெளிப்படுத்த முடியாது நாங்கள் பலகீனமானவர்கள் அப்படி இருந்தும் அல்லாஹுத்தாலா எங்களுடைய இபாதத்துகளை அவருடைய கிருஃபையை கொண்டு ஏற்றுக்கொள்கின்றார் எங்கள இபாதத்துகள் சுத்தமாகவே கபூலுக்கு தகுதியானதா என்றால் யாருக்கும் உறுதியாக சொல்லிவிட முடியாது அதனால்தான் செஞ்சவர் கூட அல்லாஹு அவர் அவரது கேட்க வேண்டும் அந்த இபாதத்தை அல்லாஹ் கபூலாக்க வேண்டும் என்று ஏனென்றால் இபாதத்துகள் எவ்வளவு குறைகள் ஏற்படும் அல்லாஹ் வழங்கக்கூடிய நாங்கள் உள்ளங்கள் திசை திரும்பினால் அல்லது செயல்களில் குறை ஏற்பட்டால் ஹக்கீகத்தில் யதார்த்தத்தில் அல்லாஹுக்கு தகுதியான இபாதத்தை செய்ய முடியாமல் இருப்போம் எல்லாத்துக்கும் நாங்கள் அல்லாஹ் இடத்துல வேண்டி இஸ்தகுபார் செய்ய வேண்டும் அதனால அந்த தொழுதற்கு பின்னாலே நாயகம் சல்லாஹ் அலிவாசல்லம் அஸ்துல்லாஹ் அல்லதீம் அஸ்துல்லாஹ் அல்லதீம் அஸ்துல்லாஹ் லதீம் என்று சொல்லி நாயகம் சல்லாஹ் அலிவஸ் தொழுகைக்கு பின்னாலே இஸ்தகுபார் செய்யக்கூடியதாக இருந்தார்கள் அது சுண்ணத்து தொழுதற்கு பின்னாலேயே இஸ்தகுபார் செய்யணும் தொழுகையில் ஏதாவது குறையுதோ எல்லாம் மன்னிச்சு கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அதனால தான் குரான் அல்லாஹால சொல்கிறான் உலா இக்கல் நல்லடிகாரர்களை பற்றி எல்லாம் சொல்லும் போது உலா இக்க நத்த கப்பல் அன் ஹும் அந்த மக்களை மன்னித்து அவர்களுடைய நல்ல மட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று குரான் சொல்கிறது நத்த மின்ஹும் மின் ஹூம் அல்ல நத்த அன்ஹும் அன் ஹூம் அன் என்பது தஜாவுஸ் மன்னிப்புக்குரியது அல்லாஹ் சொல்கிறான் இந்த அடியார்களுடைய நன்மைகளை அவர்கள் செய்த அழகான வணக்கங்களை நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதில் என்ன என்ன விளங்குவதென்றால் இபாதத்துகள் அல்லாஹ் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் அப்போ அவனோட மன்னிப்பு முந்தினதனால தான் எங்களுடைய விபாதத்துகள் தூய்மை பெறுது அதனால் நாங்கள் அல்லாட்டை அடிக்கடி கேட்கணும் பாவங்களை மன்னிக்க கேட்குவது போன்று எங்களுடைய அமட்களை ஒப்புக்கொள்வதற்கு நாங்கள் அல்லாட்டத்துக்கு இதுவாக்கணும் அதனால தான் சல்லல்லாஹ் வலை அவனு அடிக்கடி கேட்பாங்க அல்லாஹ் மின் யா ஓது மின் கல்பின் ல யக்ஷா யா அல்லாஹ் பயப்படாத உள்ளத்தை விட்டு நான் பாதுகாப்பத்து எடுகிறேன் வமின் அமலின் ல யுர்ஃபா உயர்த்தப்படாத அமலை விட்டும் பாதுகாப்பது எடுகிறேன் அமல் நடந்துச்சு தான் மேலுக்கு உயர்த்தப்படல வொமின் து ஆ இன் லா லாயுஸ்த லஹு யா அல்லாஹ் உன்னால பதில் சொல்லப்படாத து ஆவை விட்டும் பாதுகாப்பது எடுக்கிறேன் சல்லல்லா அடிக்கடி துவா கேட்பாங்க இந்த அமல் நடந்தது மட்டுமல்ல அமலுக்கு கபூலியத் என்பது வேற அமல் நடந்துட்டு நாங்கள் அமல் செஞ்சோம் தொழுதோம் நோன்பு குடித்தோம் சக்காத்து கொடுத்தோம் கபூலியத்து கிடைச்சிச்சா என்றால் அல்லாஹுடைய மிகப்பெரிய தயவு கிருபையினால தான் அது கிடைக்கும் அல்லாவே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும் அப்போ நாங்கள் அதுக்கு அடி அடிக்கடி அடிக்கடி அல்லாஹ் வாக்கெடுக்கணும் ஏ அல்லாஹ் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாய் அதனால தான் கடைசி பகுதியில் ரமதானுடைய சூஃபியாக்கள் சொல்லி தருவார்கள் அடிக்கடி தௌபா செய்யுங்க அல்லா கபூலாக்கக்கூடிய கூடிய உங்களை சேர்த்துக் கொள்ளணுமா தௌபா செஞ்சுக்கோங்க உங்களோட தௌபாவுக்கு முந்திட்டால் தௌபா முந்திட்டால் அமர்கள் சிறப்பாக அந்த தௌபா அல்லாஹூத்த உள்ளத்தில் ஏற்ப ஏற்படுத்துவார் தௌபா செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை சிந்தனைய உள்ளத்தில் உணர்வை தந்தால் நீங்க விளங்கிக்கோங்க அல்லாஹ் அவங்களை மன்னிக்க போறான் அதனால தான் தொன்னூனல் மிஸ்ரி அவர்கள் இடத்துல உத்தரவு வந்து சொன்னார் நீங்கள் எனக்கு துவா கேளுங்க எழுங்க அல்லாஹு தாலா என தௌபாவை ஏற்றுக்கொள்ளணும் நான் தௌபா செஞ்சு அல்லாஹ் ஏனது தௌபாவை ஏற்றுக்கொள்ளணும்னு துவா கேளுங்கன்னு சொன்னாங்க அவன் சொன்னாங்க நான் அப்படியே கேட்க மாட்டேன் நீங்கள் தௌபா செஞ்ச பிறகு அல்லா அல்லாஹ் அல்ல உங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்ள முடிவு செஞ்சால்தான் உங்களில் தௌபா வெளியாகும் குரான் தூபு அல்லாஹ் அவர்களுக்கு தௌபாவை ஏற்றுக்கொண்டான் அதன் காரணமாக அவங்க தௌபா செய்தாங்க அல்லாவிடம் அல்லாவிடம் தான் முந்தி கிடைக்கும் எல்லாவிடையமும் தான் அப்ப அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல தௌபாவுடைய எண்ணத்தை தந்துட்டானா இங்கே தௌபா செய்யணும் என்று அல்லாஹூத்த ஆலா அவங்களோட தௌபாவை கபூலாக்கு முடிவு செஞ்சுட்டாங்க அர்த்தம் கணியத்து குழுவில்லை அப்படி என்றால் நாங்கள் அதிகம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும் நான் சென்ற வகுப்புகளிலே தௌபாவை பற்றி பேசினேன் அப்போ தௌபா செய்து என்று சொன்னால் முதலாவது மனிதன் அறிஞ்சிருக்கணும் அவனால் நடந்த பெரிய பாவங்கள் என்ன சின்ன பாவங்கள் என்ன பெரிய பாவங்கள் என்ன சிறு பாவங்கள் நன்மைகள் செய்ய செய்ய அது அழிஞ்சு போகும் பெரும் பாவங்கள் அப்படியே நிற்கும் அது தௌபா தான் அதை அழிக்கும் அப்போ நாங்கள் தௌபா செய்யப்படுவதற்கு பெரிய பாவங்கள் என்ன என்பதை பார்க்கணும் அதுலேயும் எங்களை அழிச்சு போடக்கூடிய ஏழு பாவங்கள் இருப்பதாக சொல்லல்லாலு சொன்னாங்க அது யாரும் செய்யவும் நிரங்கவும் என்றால் அப்படி தப்பு தவறாக நடந்திருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து மாறிக்கோங்க சொல்ல சொல்லலால் சில ஏழு விடயங்களை சொல்றாங்க அதுல ஒன்றுதான் அஷ்வர்கில்லா அல்லாவுக்கு இணை வைத்தல் அல்லாவுக்கு இணை வைத்த அல்லா மன்னிக்கவே மாட்டான் அவர் தௌபா செய்து இஸ்லாத்துக்குள் நுழையும் வரைக்கும் அந்த இணை என்ற வார்த்தையை இன்று சர்வசாதாரணமாக மனிதர்கள் புலங்குவதை பார்க்குறோம் எங்களோட கொள்கைக்கோ அல்லது எங்களோட மெதட்டுக்கு ஒருத்தருக்கு சரிவராட்டி வராட்டி அவனை முஷரிக்கன்று சும்மிக்கிறவனை பார்த்து கபரு வணங்கி என்று இணையத்துக்குரியவர்களே சிறுக்க கொண்டு ஒருத்தருக்கு ஏவுவது அல்லது சிறுக்க கொண்டு ஒருத்தருக்கு பழி போடுவது அதுவும் பெரும் பாவம் சொல்லலா சொன்னாங்க யார் ஒரு மூமீனை காஃபிராக்குறாரோ அவர் உண்மையிலே காஃபிராக இல்லை என்று சொன்னால் வாயால சொன்னவர் ஒரு மூமீனை பார்த்து காஃபி ரெண்டு அவர் காஃபிராகிடுவார் இருவாரு எல்லாம் பாதுகாக்கணும் அதனால அந்த வேடுகளை ஒத்தரை பார்த்து இவன் முஷ்ரிக்கு அல்லது இவன் காஃபிரு அல்லது இவன் பிதி என்று சொல்வதில் மிக கவனமாகி கொடுங்க அண்ணத்துக்குரியவர்களை என் சொல்லாஹ் வலிவு செல்ல புகாரி ஷரீஃப்ல கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு இடங்கள்ல அல்லாஹின் மீது சத்தியமிற்று சல்லல்லாஹில் செஞ்சுடுறாங்க புகாரி ஷரீஃப்ல மீது சத்தியமாக உம்மத்திய உம் என்று உம்மத்து சிறுக்கு செய்வார்கள் நான் பயப்பட மாட்டேன் என்றாங்க சொல்லல்லா அபி சொல்லலாம் அவர் முஸ்லீம் சிறுக்குக்கு போக மாட்டார் நாங்கள் நினைக்கிறோம் இவரோட கபுரை அடக்கி போய்த்து ஜியாரை செஞ்சார் அண்ணன் முஷ்ரீக் ஆகிட்டார் கபரை வணங்கிட்டார் இதெல்லாம் ஒரு மூமீன்களுக்கு சொல்லப்படக்கூடிய இட்டுக்கட்டை ஒழிய மோமீன்கள் ஒருபோதும் அல்லாவுக்கு வைக்க மாட்டார்கள் கண்ணியத்துக்கு அப்படி என்றால் அவர்கள் சுண்ணத்தான ஜியாரா ஜியாரத்தில் குபூரை செய்திருப்பார்கள் அதில் அவங்களோட சில நடவடிக்கைகள் அதபு குறைந்ததாக இருந்தால் அதுக்கு கூட சிறுக்கு அல்லது பிதி அல்லது குஃபுர் ஃபத்துவா கொடுக்க இயலாது என்பதையும் நாங்கள் மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது இல்லாமல் ஒரு மனிதனுடைய காசிக்காக வேண்டி சில கோட்பாட்டுகளை நம்பிக்கிட்டு போறாரு அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கிறாரு அல்லாவுக்கு ஒப்பாக்குறாரு இவைகள் சிறுக்கை ஏற்படுத்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு சில மனிதர்களுக்கு தெரிய அல்லாட பண்புகளில் கையடிப்பாங்க தெரியாம அல்லா உருவமைப்புன்னு சொல்லுவாங்க இதுவும் சிறுக்கை சார்ந்தது அல்லாஹ் இன்னொன்றுக்கு ஒப்பாகிறனு சொல்லுவாங்க அல்ல ஒரு இடத்துல கட்டுப்பட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க அல்லாஹ் ஒரு இடத்துக்கு மேலே ஈந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க இதுவெல்லாம் ஒரு மனிதனில் குஃப்ரியத்தை ஏற்படுத்தக்கூடியது மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்போ இது பெரும்பாலும் பெரும்பாவெல்லாம் மன்னிக்க மாட்டான் செஞ்சு பரிபூர்ணமாக இருந்தால் கலர வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்வாங்க அல்லாஹுக்கு உருவம் இருப்பதாக அல்லாஹ் கைகால் இருப்பதாக குரானுடைய வசனங்களுடைய மேலோட்டமான கருத்துக்களை கொண்டு முத்தஷாபிகத்தான கருத்துக்களை கொண்டு அறிஞருடையோ விளக்கங்களை பார்க்காம தப்பாக பேசுவாங்க இது அவங்களில் குஃபுறு அல்லது சிறுக்கையை ஏற்படுத்தும் அதே போன்று அல்லாஹ் ஒரு இடத்துக்கு மட்டுப்படுத்துறா அல்லா தான் நினைக்கிறார் அல்லாஹ் தல இடங்களை விட்டும் பரிசுத்தமானவன் இடத்துக்கு கட்டுப்பட்டால் காலத்துக்கு கட்டுப்பட வேண்டி வரும் உதாரணத்துக்கு அல்லா இன்னிடத்தில் இருக்கிறான் என்றால் எனக்கு முன்னால் எங்கே இருந்தார் எவ்வளோ காலம் இங்கிருந்தார் எவ்வளோ காலம் இருந்தார் இப்படியான பல கேள்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் அல்லாவை அனைத்தை விட்டும் பரிசுத்தமானவன் அதே போன்று குபரை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் சில விடயங்கள் அல்லாஹுடைய தூதரை மட்டும் தட்டுவது அவங்களோட சாதாரணமாக கணக்கெடுப்பது அவங்களோட அந்தஸ்தை குறைச்சி பேசுவது அவங்கள தன்னை சகோதரன் என்று சொல்லி எல்லாரும் என்ன பொழுதுதான் ஒன்றை போலதான் என்று பேசுவது இவைகள் மனமுரண்டாக செய்யப்படும் போது அது அவரில் குஃப்ரியத்தான விடயங்களை ஏற்படுத்தும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக அ சூனியம் சூனியம் பெரும் பாவம் ஒரு மனிதனை அழித்து போடக்கூடியதுன்னு என்று சொல்லலாம் சொன்ன சொன்னாங்க ஒருத்தன் ஒரு மனிதனுக்கு அந்நியாயமாக சூனியம் செய்ய முற்படுவது எப்போது என்று சொல்லலாக வளைவுசிலன் சொல்லும் போது நரகவாதிகளுடைய பட்டியலில் அவனுடைய பெயர் எழுதப்பட்டதற்கு பின்னால் தான் அவன் சிகுறு செய்வ முற்படுவான் என்று சொல்லலாம் சொன்னான் அல்லா பாதுகாக்க வேண்டும் அப்போ சிகிறு சூனியம் மிக பொல்லாது பெரும் பாவம் இந்த முற்று முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கத்துலுன் நஃப்ஸ் ஒரு ஆத்மாவை கொல்லுவது எந்தவித காரணமும் இல்லாமல் இஸ்லாம் சொல்வது கொலைக்கு கொலை மொத்தம் கொலை செஞ்சானா அவனுக்கு இஸ்லாமிய சட்டப்படி கொலை எடுத்து கொடுக்கலாம் ஆனால் அப்படி ஒன்றும் இல்லாமல் அந்நியாயமாக கொள்வது கொள்வதற்கு துணை போகுவது கொள்வதற்கு உதவியாக இருப்பது கொள்வதை ஆதரிப்பது இது அனைத்தும் பெரும் பாவம் நல்லா பாதப்படும் இந்த உலகங்களில் சில யுத்தங்கள் நடக்குது யமனுக்கு சௌதி யுத்தம் நடக்குது அதே போல் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் முஸ்லீங்களுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் இதை அவங்க நியாயப்படுத்துவதற்கு பேர் போடுவாங்க நியாயப்படுத்துவதற்கு அதுக்கு நாங்கள் நா வா நாவையோ எண்ணத்தால் கூட பங்கு கொண்டு விடக்கூடாது அது முஸ்லீம்கள் அநியாயமாக கொல்லப்பட்டால் அதுக்கு ஆதரவு கூட நாங்கள் தெரிவித்து விடக்கூடாது அதன் மூலமாக நாங்கள் பெரும் பாவத்துக்கு நாங்கள் கூட்டாளியாக ஆகிறோம் அடுத்ததாக அக்லுர் ரிபா வட்டி சாப்பிடுவது பெரும் பாவம் வட்டி சாப்பிடுவோருக்கும் அதே போன்று அல்லாஹூ நல்லடியார்களை புறக்கணித்து வாழக்கூடியவருக்கும் அல்லாஹூத்தால் ஒரே சென்டென்ஸை கொடுத்திருக்கிறான் அல்லாவோடு யுத்தம் செய்ய தகராங்க சொல்லல்லாவுடன் சொன்னாங்க மண் ஆதாளி வலியன் அல்லாஹ் சொல்கிறார் ஒரு வலியுல்லாவை யார் நோவிக்கிறாரோ அவர் என்னோடு யுத்த பிரகடனம் செய்து கொள்ளட்டும் அதே போல குரான் சொல்லுது வட்டி சாப்பிடக்கூடியவர் அல்லாஹுடன் யுத்த பிரகடனம் செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சுல்லல்லாஹ் வலி வசதன் சொன்னாங்க அதனால வட்டியுடைய விஷயத்தில் மிக கவனம் ஆயிடுங்க வட்டி வந்து இன்றைக்கு பேங்க்குகளில் வட்டி விழுது என்ன செய்யன்னு கேட்குறாங்க மன சுற்றல்ல அதை விட்டு போடுறதுக்கு எடுத்துக்கொள்ள பார்க்குறேன் அல்லது அவங்களை கொச்சு குடும்பத்தில் சொந்தக்காரர்களும் தீர்த்தீர பார்ப்பாங்க மிக கவனமாயிரிங்க அதே போல் என்ன கார்டுகளில் கிரெடிட் கார்டுகளில் வட்டிக்கு சைன் பண்ணுறதெல்லாம் பொல்லாத பாவம் நல்லா பாதுகாக்க வேண்டும் அதிலிருந்து அப்படியே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலையா மிக கவனமாயிருங்க வட்டிகள் விழுந்து விடாமல் லேட் பேமெண்ட் தண்டுவாங்க இன்ட்ரெஸ்ட் தண்டுவாங்க இதற்கு சந்தர்ப்பங்களை கொடுத்துடாதீங்க அப்படி கொடுக்காம பாதுகாத்து கொள்ள என்று சொன்னால் அப்போதான் நீங்கள் உங்களோட ஈமானுக்கும் உங்களோட வாழ்க்கும் வாழ்வுக்கும் ஒரு உத்தரவாதமாக வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் அடுத்ததாக அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடுவது இது பெரும் பாவம் அனாதைகள் அவங்களோட குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்புக்கு வந்துட்டால் அவங்களோட சொத்துக்களை அபகரிச்சிடாதீங்க அதே போல் அனாதைகளுடைய சொத்துக்களை அவங்களோட அனுமதி இல்லாமல் சாப்பிட்றாதீங்க இல்லங்கள் நடத்தக்கூடியவங்களா அனாதைகளுக்கு காசை சேர்த்துட்டு அதில் நீங்கள் ஒரு டீ குடிச்ச போயிடாதீங்க அங்கே போய் நீங்கள் சாப்பாடு தின்ன போயிடாதீங்க அதை தீங்கள்ட சொத்து அவங்க விரும்பி உங்களுக்கு தந்தால் நீங்கள் நலவுடைய அடிப்படையில் எடுத்து சாப்பிடுங்க நலவுடைய அடிப்படையில் என்றால் நீங்கள் சாப்பிடுவதனால இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்துவிட்டால் அது உங்களுக்கு அவங்களோட மனம் உவந்தவங்க தந்தால் உங்களுக்கு அதை கொண்டு அமல் அத சாப்பிடலாம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள கடுமைப்பட்டிருக்கின்றீர்கள் அடுத்ததாக யுத்தங்களுடைய காலங்களிலே இஸ்லாத்துக்காகவே செய்யப்படக்கூடிய யுத்தங்களின் போது புற முதுகாட்டி ஓடுவது அது பெரும்பாவம் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹெல்லம் அதே போல் கத் மனாத்தில் மோமினாத் காஃபிலாத் பாவம் என்னவென்று அறியாத பத்தினித்தனமான மோமினான பெண்களை அவதூறு சொல்வது இது பெரும் பாவம் அவதூறு சொல்வது பெரும் பாவம் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்த எடுக்க அவளுக்கு என்ன பேசுகிற மனுஷன் ஹோமந்தான் அவனோட தாய் கேசுற அல்லது இவன் ஹராத்தில் பிறந்தவன்ட்டு சொல்லுவாங்க இவன் விபச்சாரத்தில் பிறந்தவன் சொல்லுவாங்க அப்படி ஒரு கோபத்தில் வெளி சொன்னாலும் அவனோட தாயை இவங்க இட்டு கட்டுறதுக்கு அர்த்தம் ஒத்தனை பார்த்து இவன் ஹராத்தில் பிறந்தா அவன் தாய் தப்பாக நடந்த அடுத்தவான் பாரதூரமான வார்த்தை இஸ்லாமிய சட்டத்தில் அப்படி ஒருத்தன் சொன்னால் ஆதாரம் நான்கு சாட்சிகள் அவர் கொண்டு வராட்டி அவருக்கு ஹத்தடிக்கணும் ஒருத்தனை பார்த்து இப்படின்னு வச்சுனா விபச்சார புள்ள அல்லது ஹராத்தில் பிறந்தவர் என்று சொன்னால் அதெல்லாம் பாதுகாக்கணும் இஸ்லாமிய சட்டத்தில் இருக்குது சொன்னவரை பார்த்து சொல்ற நான்கு ஆதாரம் கொண்டாங்க சாட்சிகள் இல்லையா அவர் ஹத்தரிக்கப்படும் அது பெரும் பாவம் இன்றைக்கு கோபம் போனால் கண்டபடி எங்கள் எடாளுக்கு பொம்பளையில் பற்றிலாம் தேவையில்லாம் பேசுவாங்க தாய் தகப்பனை பற்றி பேசுவாங்க இது பிள்ளாத பாவம் பெரும் பாவம் அழிக்கக்கூடிய பாவம் இவைகள் நாங்கள் அறியணும் அதே போன்று பிறருட பெற்றோருக்கு நாங்கள் ஏசுவதன் மூலமாக அவங்க எங்களிட பெற்றோருக்கு ஏசுவாங்க என்றால் எங்கட பெற்றோருக்கு பேச்செடுத்து கொடுத்தது யாரு நாங்க பிறருக்கு நாங்கள் அணியாஞ்சே போனால் எங்களை பெற்றோருக்கு ஏசுவாங்க அவன் வளர்த்த வளர்ப்பு சார்ல என்று சொல்லி அப்படி பெற்றோருக்கு ஏற்றி வாங்கி கொடுத்தவங்க யாரு நாங்க அது பெரும் பாவம் பெற்றோருக்கு ஏற்றி வாங்கி கொடுப்பது அதனால கண்ணியத்துக்குரிய மேற்ன்ன இந்த பாவங்கள் ஏழு பாவங்கள் ஒரு மனிதனை அடிச்சு போடக்கூடிய பாவம் ஸோ அல்லா அலோசனை சொன்னாங்க அதனால் இந்த பாவங்களை அறிந்து இதைக்கு நான் விடக்கூடாது இதுக்கு நாங்கள் விடக்கூடாது சில சந்தர்ப்பங்கள் அதனுடைய தூசுகள் எங்களை மேலே பட்டுட்டு போனால் கூட நாங்கள் தௌபா சென்று பரவாய்கொள்ளணும் இந்த பெரும் பாவங்களை நாங்கள் உணர்ந்து தௌபா செய்யும் போது நிச்சயமாக இவைகள் அனைத்திலிருந்தும் தௌபா செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வான் அலமது இல்லாக்கம் வரமத்துலாஹி வர